வாழ்த்துக்கள் நண்பா. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இளமை பருவம் என்பது கிடைப்பதற்கரிய ஒன்று. எவ்வித கவலையும் இல்லாமல் அந்த வானத்தில் பறக்கும் பறவைகளைப் போல சிறகடித்து பறக்கும் காலம் அது. புள்ளிமான் போல துள்ளி திரியும் காலம், காட்டாற்று வெள்ளம் போல சிந்தனைகள் எல்லாம் கரை புரண்டோடும் காலம். நல்லது எது கெட்டது எது என்று அறிய முடியாத காலம்தான் இந்த இளமை காலம். இந்த இளமை காலகட்டத்தில் உங்களின் எண்ணங்களையும் செயல்களையும் ஒருமுகப்படுத்தி அவற்றை சிந்தாமல் சிதறாமல் பயன்படுத்தினீர்கள் என்றால் நீங்கள் சரித்திரம் படைப்பீர்கள், மக்களால் மதிக்கப்படுவீர்கள், உலகத்தாரால் போற்றப்படுவீர்கள். நீங்கள் இந்த உலகில் காணும் மாபெரும் சாதனையாளர்களுடைய சாதனைகள் அனைத்துமே அவர்களுடைய இளமையில் செய்ததுதான். ஒருவேளை இதிலே தவறுகின்ற இளைஞன் தன் வாழ்நாள் முழுவதும் வீணாகி போகிறான். நீங்கள் உங்கள் இளமை பருவத்தில் எதிர்காலத்தை பற்றி சிந்தித்து முடிவெடுக்க வேண்டியது மிக மிக முக்கியமானது. இளமை பருவத்தில் எதிர்காலத்தை பற்றி சிந்தித்து முடிவெடுக்காமல் இருப்பவர்களின் வாழ்க்கை விளையாட்டாகவே முடிந்து விடுகிறது என்பது அறிஞர்களின் கருத்து. எனவே நீங்கள் உங்கள் இளமை காலங்களில் சோம்பலாக இல்லாமல் விதைக்கும் காலமாக எண்ணி சுறுசுறுப்புடன் செயல்பட்டால்தான் உங்கள் சாதனை என்னும் அறுவடையை நீங்கள் செய்ய முடியும். சாதனையாளர்கள் தங்களின் இளமை காலத்தை பொன் போல போற்றி உயிரென மதித்து வாழ்ந்த காரணத்தால்தான் அவர்கள் மகான்களாக சாதனையாளர்களாக இன்றும் மக்களின் எண்ணத்திலும் சிந்தனையிலும் சிம்மாசனமிட்டு வீற்றிருக்கின்றார்கள். அவர்கள் இன்பங்களை அனுபவிக்க வேண்டிய இளமை காலங்களில் அவற்றை பெரிதாக எண்ணாமல் மக்களின் துன்பத்திற்கு விடிவு காலம் வேண்டும் என்கின்ற உன்னத லட்சியத்தை அடையும் பொருட்டு தன்னுடைய ஆசாபாசங்களையும் பந்த வாசங்களையும் விட்டுவிட்டு அவர்கள் நாட்டு மக்களுக்காகவும் பிறருக்காகவும் வாழ துணிந்து வெற்றி பெற்றார்கள். தன்னை சார்ந்தவர்களை உயர்த்தி விடுவதே இன்றைய இளைஞர்களின் இன்றியமையாத பணியாக இருக்க வேண்டும். இன்றைய இளைஞர்களாகிய நீங்கள்தான் நாளைய சந்ததியின் தர்ம கர்த்தாக்கள். எனவே காலத்தை வீணாக்க வேண்டாம், உழைக்க தயாராகுங்கள். காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றது. எனவே இளைஞர்களாகிய நீங்கள் உங்கள் கையில் இருக்கும் காலத்தினை பயன்படுத்தி உலகை வசப்படுத்துங்கள். வாழ்வு வளமாகும்.